அனைவருக்கும் வணக்கம். யாவரும் பப்ளிஷர்ஸ் வெளியீடாக காலப்பிசாசுகள் திரு மா ராஜேந்திரன் ஐயா அவர்கள் எழுதிய சிறுகதைகள் தொகுப்பு இப்போது வெளியிட காண இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை முறையாக வரவேற்பை ஆற்றி வழங்குவதற்கு திரு கோ கருணாநிதி அவர்களை வரவேற்கிறேன். இந்த இனிய விழாவை சிறப்பிக்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நண்பர்களே, தோழர்களே மற்றும் உறவினர்களே, இந்த நூலின் ஆசிரியர் முனைவர் மா ராஜேந்திரன் அவர்களை 50 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அறிவேன். அவர் சென்னைக்கு வரும்போது மாறாவாக இல்லை, துணைவேந்தராக இல்லை, கணையாழி ஆசிரியராக இல்லை, எழுத்தாளராக இல்லை. பழைய நண்பர்களுக்கு தெரியும், அவரை புலவர் என்று தான் அழைப்பர். புலவர் பட்டம் பெற்றுத்தான் அவர் சென்னைக்கு வந்தார். சென்னையில் எம்ஏ படிப்பை முடித்து முதுபெரும் அறிஞர் பேராசிரியர் நா சஞ்சீவி அவர்களை கைடாக கொண்டு தனது முனைவர் பட்டத்தை முடித்தார். முனைவர் பட்டம் பெறுவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு மெக்கன்சி என்ற மேல்நாட்டு அறிஞரின் ஓலைச்சுவடிகள், மிகச்சிறந்த ஆராய்ச்சி நூல். சென்னை பல்கலைக்கழகத்தில் ஓரியண்டல் மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரியில் பணியாற்றும் போது மிகச்சிறந்த அறிஞர்கள், பேராசிரியர்கள், இலக்கிய உலகின் சான்றோர்கள் அவருக்கு நண்பர்கள் ஆனார்கள். ஒரு முறை நானும் அவரும் ஒரு கிராமத்திற்கு சென்றிருந்தோம். அங்கு ஒரு பாழடைந்த கோயில். காலையிலிருந்து இரவு வரை அந்த கோவிலில் இருந்து பேசி கொண்டிருந்தோம். ஒரு மாதம் கழித்து அவரை சந்தித்த போது நாங்கள் அந்த கோவிலில் பேசிய ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொரு சிறுகதையாக எழுதிவிட்டார். மிகச்சிறந்த 2 சிறுகதை தொகுப்பு. அதுவரை அவர் எழுதிய நூல்களை எந்த ஒரு விழாவும் எடுத்து வெளியிடவில்லை. முனைவர் பட்டம் பெற்றவுடன் ஒரு பாராட்டு கூட்டம் நடத்த வேண்டும் என்று முயற்சித்தோம். துணைவேந்தராக ஓய்வு பெற்றவுடன் ஒரு விழா எடுக்க வேண்டும் என்று முயற்சித்தோம். 60 வயதை கடந்தபோது ஒரு விழா எடுக்க வேண்டும் என்று முயற்சித்தோம், முடியவில்லை. எந்த ஒரு பாராட்டையும் விரும்ப மாட்டார். அந்த 2 சிறுகதை தொகுப்பும் ஒரு விழா எடுத்து நடத்தி விடுவது என்று முடிவெடுத்து 1992 நானும் நண்பர் ஐஓபி சாமிநாதன் மற்றும் டெமன் பிரகாஷ் மூவரும் சேர்ந்து விழா எடுத்தோம். தோழர் கோமல் சாமிநாதன், ஞானி, மாலன், திலகவதி ஐபிஎஸ், பாரதி ராஜா, பாலு மகேந்திரன், சிண்டிகேட் வங்கி பணியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் எம்எஸ்என் ராவ் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். தற்போது அவர் எழுதியுள்ள கால பிசாசுகள் என்ற நூல் வெளியிடுவது என்று முடிவு செய்து தலைமை தாங்கிட நாங்கள் அன்போடு ஆர்ஆர் என்றும் பேராசிரியர் என்றும் அழைக்கப்படும் முனைவர் ராஜேந்திரன் அவர்கள் இசைந்துள்ளார்கள். அவரை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நூலை நீதிநாயகம் ஐயா சந்துரு வெளியிட முதல் பிரதியை இயக்குனர் நலன் குமாரசாமி பெற்றுக்கொள்கிறார். தோழர் சந்துரு அவர்களை அவர் வழக்கறிஞராக இருந்த காலம் தொட்டு நான் அறிவேன். அவரும் அவருடைய நண்பர் பிஜே சீதாராமன் அவர்களும் பாதிக்கப்பட்ட வங்கி பணியாளர்களுக்கும் நிர்வாகத்தால் பழிவாங்கப்பட்ட தோழர்களுக்கும் இலவசமாக வழக்குகள் நடத்தி வெற்றி கண்டுள்ளார். எந்த ஒரு மெமோ, சார்ஜ்ஷீட், என்கொயரி என்று எதுவும் இல்லாது ஒரு பள்ளி ஆசிரியை பணி நீக்கம் செய்ததை அடுத்து அந்த ஆசிரியையை மீண்டும் பணியமர்த்தியுள்ளார். ஜெய்மீம் படத்தில் உண்மை கதையில் வரும் ராஜா கண்ணு மனைவி பார்வதிக்கு நீதி பெற்று தந்தவர் பின்னியக்கால் என்ற பெண் பூசாரியின் உரிமையை நிலைநாட்டியவர். நீதியரசர் பணி ஓய்வு பெற்ற நாள் மார்ச் 8, 2013 உலக பெண்கள் தினம். அது ஒரு தற்செயல். அவர் இந்த புத்தகத்தை வெளியிடுவது மிக சிறப்பானதாகும். அவரை வருக வருக என்று வரவேற்கின்றேன். நலன் குமாரசாமி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். கருத்துரை வழங்க எழுத்தாளர் எஸ்ரா, கவிதா சொக்கலிங்கம், மீனா கந்தசாமி, புதிய தலைவரை நெறியாளர் கார்த்திகேயன், எழுத்தாளர் அகரமுதல்வன், ஏற்புரையாற்ற நூலாசிரியர் முனைவர் ராஜேந்திரன், நன்றியுரையாற்ற செல்வி தமிழ் ஓவியம் ஆகியோர் வந்துள்ளனர். அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் திரளாக வந்துள்ள நண்பர்களையும் வங்கி தோழர்களையும் உறவினர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றி. கோ கருணாநிதி அவர்களுக்கு நன்றி.
ஒரு சிறிய வேண்டுகோள், அனைவரும் தங்களது செல்பேசியை ஏரோப்ளான் மோடிலோ அல்லது சைலண்ட் மோடிலோ வைத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களுக்கு திரு மாரா ஐயா அவர்களை சிறப்பு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நூலை வெளியிட வந்திருக்கின்ற நீதி நாயகம் திரு சந்துரு அவர்களுக்கு, திரு நலன் குமாரசாமி அவர்களுக்கு, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு மாரா அவர்களை சிறப்பு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஊடகவியலாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள், நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கின்ற திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு, மூத்த பதிப்பாளரும் வெப்பாசியின் தலைவருமான திரு கவிதா சொக்கலிங்கம் அவர்களுக்கு, நிகழ்வுக்கு வரவேற்புரையாற்றிய திரு கோ கருணாநிதி அவர்களுக்கு, தமிழோவியம் அவர்களுக்கு, எழுத்தாளர் அரசியல் செயற்பாட்டாளர் திரு மீனா கந்தசாமி அவர்களுக்கு, திரு அகரமுதலன் அவர்களுக்கு, அற்புதமான நூலினை வடிவமைத்து வெளியிட்டிருக்கிற யாவரும் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் திரு ஜீவ கரியாளன் அவர்களுக்கு நம்முடைய நீதியரசர் அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்வார். எல்லாம் அன்போடு இங்கு அழைத்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற கணையாழி கோபு அவர்களுக்கு இப்படி சிறப்பு செய்யப்படுகிறது. முதல் முதல் மேடை ஏறி இருக்கிற தமிழோமி அவர்களுக்கு நீதியரசர் அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்வார்கள். திரு முரசல சிங்காரம் அவர்கள் சிறப்பு செய்வார். நன்றி. அடுத்ததாக நிகழ்வில் தலைமையரை ஆற்றுமாறு முனைவர் உரு ராஜேந்திரன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தலைமையரை வழங்கியமைக்கு நன்றி திரு உரு ராஜேந்திரன் ஐயா அவர்களே. தலைமையரையோடு சேர்த்து என்னுடைய பணியான நூல் அறிமுகத்தையும் செய்துவிட்டமைக்காக இன்னும் ஒரு முறை நன்றி செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே அந்த நேரத்தை நாங்கள் இது காலப்பிசாசிகள் என்பதால் காலத்தில் கொஞ்சம் குறித்திருக்கும்படி நான் என்னுடைய ஆசிரியரின் மாணவனாக நான் இந்த இடத்தில் நான் அதை வசதி செய்து கொள்கிறேன். இப்போது நூல் வெளியீடு. இந்த நூல் 75 கதைகள் கொண்ட 602 பக்கங்களாலான சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான இந்த கதைகளை வாசிக்கும்போது நாம் நம்மை டெல்டாவாசியாக உணரும், சங்க சித்திரங்களோடு நம்மை பொருத்தி பார்க்கின்ற பல உண்மையான நவீன தமிழ் இலக்கியத்தின் உண்மையான அடுக்குகள், எல்லா விதமான கதைபாணிகள், முடிவை தேடி ஓடி செல்லாத கதைத்தன்மைகள், அதையும் தாண்டி கிடைக்கின்ற நிறைய விஷயங்களை அள்ளித்தருகின்ற இந்த காலப்பிசாசுகள் நூல் இப்போது மாண்புமிகு நீதிநாயகம் திரு சந்துரு அவர்களால் வெளியிட இதை பெற்றுக்கொள்வதற்கு இயக்குனர் நலன் குமாரசாமி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு சிறு வேண்டுகோள், தங்களது செல்பேசியை கொஞ்சம் அணைத்துக் கொள்ள அணைத்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
அடுத்ததாக நூல் வெளியிட்டு சிறப்பு செய்த மாண்புமிகு நீதிநாயகம் சந்துரு அவர்களை சிறப்புரை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சமூக நீதியின் ஒளியில் ஐயாவின் கதைகள் குறித்து சிறப்பானதொரு உரையாற்றிய நீதிநாயகம் சந்துரு அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நூலினை பெற்றுக்கொண்ட இயக்குனர் திரு நலன்குமாரசாமி அவர்களை உரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி திரு நலன்குமாரசாமி அவர்களே. அடுத்ததாக நூல் குறித்த கருத்துரைகள். முதலாவதாக என்றால் அகர முதல என்று ஆரம்பிக்க வேண்டும். அகரமுதல்வன் இந்த இலக்கிய உலகில் அதிகம் அறிவும் தேவைப்படாத ஒரு இளைஞர், கவிஞன், நவீன சிறுகதை ஆசிரியர், முக்கியமாக இலக்கிய செயற்பாட்டாளர், நிறைய ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை தனது ஆகுதி பதிப்பகம் வாயிலாக முன்னெடுக்கின்ற பதிப்பாளரும் கூட. திரு அகரமுதல்வன் அவர்களை இந்த நூல் குறித்து கருத்துரையாற்றும்படி அழைக்கிறேன். மிக்க நன்றி அகரமுதல்வன். கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டிலிருந்து ஒருவர் இங்கு பேச வந்தது போல் இருக்கிறது. திருமறையிலிருந்து இந்த உரையை ஆரம்பித்திருந்தார். அடுத்ததாக ஊடகவியலாளர் திரு கார்த்திகன் அவர்களை உரையாற்றும்படி அழைக்கிறேன். நன்றி திரு கார்த்திகேயன். நானும் அப்படி ஒரு தனிப்பட்ட உரையாடலேருந்து ஒன்று சொல்லணும்னா, மாராயா கிட்ட அவங்க சந்தித்ததை பற்றி நான் தகவலாக சொல்லும்போது அவர் சொன்னார், மிகவும் நேர்மையான ஊடகவியலாளர் அப்படின்னு சொன்னார். அதை இன்னொரு இடத்துல ஒரு அக்னாலஜ்மெண்ட் இருக்கேன். நான் ஐயாவோட அந்த ஆத்தன்டிகேஷன் வேறு யாரும் கொடுக்க முடியாதுன்னு தோணுச்சு. அடுத்ததாக இந்த நூல் குறித்து கருத்துரையாற்றும்படி அரசியல் செயற்பட்டவரும் எழுத்தாளருமான மீனாகந்தசாமி அவர்களை அழைக்கிறேன். நன்றி மீனாகந்தசாமி அவர்களே. மிகவும் உணர்வுபூர்வமான உரையாற்றி சென்றார். ஐயாவின் தோற்றம் குறித்து ஆரம்பித்த உரை மிகவும் உணர்வுபூர்வமாக முடிந்தது. நான் மாணவராக அவரோடு 2014 உடன் இருப்பதால் நான் அதை இது ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். இன்று நிலத்தை ஆடையாக அணிந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் ஐயா என்று சொன்னேன். இப்போ இந்த தோற்றத்தில் இப்போதான் பார்க்கிறேன் ஐயாவை. அடுத்ததாக மூத்த பதிப்பாளர் என்று சொன்னாலும் மிகவும் இளைஞராக ஏனென்றால் புத்தக காட்சிகளில் ஓடி எனக்கு இந்த ஆண்டு பெருமழை பெய்தபோது கூட ஓடி எங்கள் அரங்கிற்கு வந்து என்னை போன்ற சிறு பதிப்பாளருடன் நின்று நீண்ட காலமாகவே எப்போதும் உற்சாகமாக என்னை போன்ற பதிப்பாளர்களை ஆதரிக்கின்ற, உற்சாகப்படுத்துகின்ற, உடனிருக்கின்ற ஐயா திரு கவிதா சுப்பிரமணியம் அவர்களை மேடைக்கிறேன். கருத்துரை மிக்க நன்றி ஐயா. இதில் கூடுதலாக ஒரு நன்றியும் சொல்ல வேண்டும். ஐயாவின் இத்தனை புத்தகங்களை பதிப்பித்து இந்த புத்தகத்தை விட்டு கொடுத்தமைக்கு கூடுதலாக ஒரு நன்றி சொல்ல வேண்டும். அடுத்ததாக நாம் அனைவரும் காத்து கொண்டிருக்கின்ற நான் எங்கள் எஸ்ரா என்று தான் சொல்வேன். அதாவது நான் ஒரு மாணவனாக இருந்து அதிலிருந்து இந்த துறைக்கு வந்ததற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் என்று எந்த மடையிலும் நான் சொல்வது எஸ்ராவை தான். என்னை போல பல இளைஞர்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் இன்று எழுத்துலகத்திலும் இருக்கிறார்கள், தீவிர வாசகர்களாகவும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் எஸ்ராவின் ஏதோ ஒரு உரை நம்மை கட்டி போட்டுக்கொண்டே இருக்கும். அது இலக்கிய பேருரைகளாக இருக்கட்டும், மார்க்ஸ் பற்றிய ஒரு பெரிய உரையாக இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனால் அந்த பேரிடர் காலத்தில் அவர் தொடர்ந்து நமக்காக அளித்த உரைகளாக இருக்கட்டும், அண்மையில் மொழிபெயர்ப்பு குறித்த ஒரு மிக முக்கியமான உரை ஒன்றை ஆகுதி ஒருங்கிணைத்த கூட்டத்தில் அது கிட்டத்தட்ட கட்டி போட்ட உரைகளில் ஒன்றாக இருந்தது. அப்படியான ஒரு மேலும் ஒரு உரையை இப்போது திரு எஸ்ரா அவர்களிடம் இருந்து எதிர்பார்க்கலாம். எஸ்ரா அவர்களை அழைக்கிறேன். நிகழ்வின் இறுதி பகுதி மாறா அவர்களை ஏற்புரை வழங்கும் முன்னர் ஒரு சிறு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மாறாயின் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானவர் என்றால், நான் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தவன். முழுநேர பதிப்பாளனாக என் வாழ்க்கையில் இந்த முடிவை எடுப்பதற்கும்
பல காரணங்கள், பல புறக்காரணங்கள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் தாண்டி மனதளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்கமும் அதற்கான நம்பிக்கையும் கொடுப்பதற்கு ஒரு சம்பவம் இது. ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு சம்பவம் இந்த மேடையில் நான் வந்து நினைவு கூறேன். ஏன்னா இந்த புத்தகம் முழுக்க முழுக்க ஞாபகங்களையும் நினைவுகளையும் ஒரு வெவ்வேறு வகையில் உருவகப்படுத்தி கொண்டிருக்கின்றன. இல்லாவிட்டால் அந்த நானும் அந்த பிசாசை சுமந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதால் இந்த இடத்தில் அதை நான் சொல்ல விரும்புகிறேன். இது இந்த ஞாபகம் ஒரு நல்ல பிசாசு தான். இது கணையாளியில் நான் ஒரு அமைச்சுடான ஒரு எந்த ஒரு புண் பின்புலத்திலும் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு வாசகனாக இருந்து துணை ஆசிரியர் என்கிற கௌரவத்தோடு அதில் பணியாற்றி கொண்டிருந்த காலத்தில் ஒரு பிழை காரணமாக ஒரு கண்ணி வைக்கப்பட்டது. சக நண்பர்கள் வைத்த கண்ணி அது. அது அந்த ஒரு சந்திப்பு ஏற்பாடானது. அந்த கண்ணி என்னவென்றால் கணையாளியில் அதோடு அன்று நான் நினைத்து கொண்டிருந்தது என்னவென்றால் அந்த சந்திப்புக்கு செல்லும் வழியில் இத்தோடு கணையாளியில் என்னுடைய இருப்பு முடிந்துவிடும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அத்தகைய ஒரு கண்ணியை வைத்திருந்தார்கள் நண்பர்கள் தான். இன்றும் அவர்கள் நண்பர்கள் தான். இருந்தாலும் நான் அதை சொல்வதற்கு என்று அவசியம் இருப்பதை எண்ணுகிறேன். அப்படியான ஒரு சந்திப்பில் தொடங்கியது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வரை. அந்த உரையாடல்களின் பல துணிகள் இந்த கதைகளில் அங்கங்கே விரவி இருக்கும். அங்கே ஒரு அதிகாரி அங்கே ஒரு அதிகாரியின் மனநிலை இந்த கதைகள் பல கதைகள் பார்க்க முடியும். அப்படியான ஒரு சந்திப்பில் தான் அந்த உரையாடல் முடிகின்ற அந்த சந்திப்பின் இறுதி துளி, அது அவருடைய சிறுகதையின் கச்சிதம் போல அந்த சந்திப்பின் கடைசி நிமிடத்தில் எனக்காக கண்ணி வைத்தவர்களையே கணையாளியில் இருந்து வெளியேற்றி விட்டுட்டு என்னுடைய இறப்பை தக்கவைத்தார். கிட்டத்தட்ட அதிலிருந்து 2 மாதத்தில் நான் வந்து எனது தனியார் பணியை வந்து நான் விட்டுவிட்டு நான் அப்போதுதான் போரேஸ் புத்தகம் வெளிவந்தது. அதை ஒட்டி நான் வந்து முழுநேர பதிப்பாளன் ஆகிறேன். அவ்விதத்தில் வைமு கோவிந்தன் மட்டும் இல்லை, ஜீவரிகாலனுக்கும் மிகப்பெரிய ஒரு இதை இன்னும் ஜீவரிகாலன் மட்டும் இல்லை, இன்னும் பலருக்கும் மிகப்பெரிய நல்ல விஷயங்களையும் அவங்களை உற்சாகப்படுத்துகின்ற எனது ஆசிரியர் மா ராஜேந்திரன் அவர்களை ஏற்புரை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக எனக்கு அறிமுகம் உண்டு, பழக்கம் உண்டு. ஆகவே ஒவ்வொருவரையும் சொல்லி நான் வணக்கம் தெரிவிப்பதை விட வரவேற்புரை வழங்கிய திரு கருணாநிதி அவர்கள் யார் யாரை வரவேற்றாரோ அவர்கள் எல்லோருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த காலப்பிசாசுகளை வெளியிடுவதற்கு யார் சரியான நபராக இருக்க முடியும் என்று நான் பெரிதும் தேடி அலையவில்லை. முதன் முதலாக என் நினைவுக்கு வந்தது நீதிநாயகம் தான். அவரோடு பேசி கொண்டிருக்கும் போது இப்போது கூட மேடைக்கு வருவதற்கு முன்பு கூட சொன்னார், நானும் இப்படி இரவு முழுக்க பிசாசாக அலைந்திருக்கிறேன் என்றார். எப்படி என்றேன். படிக்கிற காலத்தில் அந்த துண்டறிக்கைகளை கொடுப்பதற்காக, அச்சடிப்பதற்காக அச்சடித்ததை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு அறை கதவுக்கும் முன்னால் அதை வைத்துவிட்டு நாங்கள் அந்த பணியை முடிக்கிற போது விடியற் காலை ஆகிவிடும். எங்களை பார்க்கிறவர்கள்லாம் சொல்லுவார்கள், இவர்கள் ரா கோழி என்று சொல்லுவார்கள். நானும் ரா பிசாசாகத்தான் இருந்திருக்கிறேன். அந்த வகையில் இந்த காலப்பிசாசை அவர் வெளியிடுவது சரியாக இருக்கும் என்று எனக்கு இப்போது தோன்றுகிறது. வழக்கமாக பிசாசுகளை கண்டறிந்து சிறையில் அடைப்பதும் அல்லது நீதி பதவி ஓய்வு பெற்ற பிறகு அந்த பிசாசுகளை அடையாளம் காட்டுவதுமாக இருக்கிற நீதிநாயகத்தை கொண்டே அந்த கால பிசாசுகளை இப்போது வெளியிட்டு வருகிறார். இன்னொன்று, நான் அவரை சந்தித்த காலம் முதல் இன்று வரை எனக்கு எந்த வகையான ஏமாற்றத்தையும் தராத ஒரே நபராக அவர் இருக்கிறார். நண்பர்களே, அந்த மலைக்கு போகும்போது, ஊட்டிக்கு போகிறீர்கள் என்றால் கீழேந்து பார்த்தா மலை ரொம்ப உயரமாக தெரியும். அப்புறம் உயர போனதுக்கப்புறம் உங்கள் காலடியில் மலை இருக்கும், சரிதானே. கடலில் நீங்கள் பயணம் செய்தால் படகில் அல்லது கப்பலில் கடல் வெளியிலிருந்து பார்க்க பயமாக இருக்கும். ஆனால் கப்பலில் படகில் போனால் உங்கள் காலடியில் கடல் இருக்கும், ஆனால் உங்களை பயமுறுத்தி கொண்டே இருக்கும்.
அல்லது நம்பிக்கைக்குரிய வழிபாட்டிற்குரிய ஒரு கோபுரத்தை பார்க்கிறீர்கள் என்றால் அதை தூரத்திலிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுகிறார்கள். நெருங்கி நெருங்கி போகிற போது அந்த கும்பிடு மாறுவதே இல்லை, கூடுதலாக அந்த வணக்கத்தை அந்த வழிபாட்டிடம் பெறுகிறது. நீதிநாயகம் எனக்கு அப்படித்தான், நான் எப்போதெல்லாம் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ எனது பணிக்காலத்திலும் சரி பிறகும் சரி, அப்போதெல்லாம் எனது நினைவுக்கு வருகிறவர் அவராகத்தான் இருந்தார். அந்த வகையில் நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இந்த காலத்த பிசாசுகளை பெற்றிருக்கிற நீ திரைப்பட இயக்குனர் திரு நலன் குமாரசாமி அவர்கள் அதிக பழக்கம் இல்லை, அது உண்மைதான். பிசாசுகளோடு யார் அதிகமாக பழக்கம் வைத்துக் கொள்வார்கள்? ஆனால் பாருங்கள், இந்த சூதுக்கவும் படம் என்னை மிகவும் ஈர்த்தது. அந்த படத்தினுடைய இயக்குனர் இவர் என்று சொல்வார்கள், கதாநாயகனே இவர்தான். அந்த படம் உங்களுக்கு பலருக்கு நினைவு இருக்கிறதா? ஷாலு என்கிற ஒரு பிசாசு வரும், ஒரு மாய பெண்மணி அப்போது வந்து பேசிவிட்டு போவார், நினைவு இருக்கிறதா? அப்படி திரைப்படத்துறையில், தமிழ் திரைப்படத்துறையில் ஒரு புதிய மாதிரியை உண்டாக்கி தமிழ் திரைப்படத்துக்கு ஒரு நம்பிக்கையை தந்தவர் அவர் என்பதனால் அவரை கொண்டு இந்த நூலை வெளியே பெற்றுக்கொள்ள செய்யலாம் என்று தோன்றியது. பிறகு சொல்லலாம், திரு எஸ்ரா அவர்கள் அவரே சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தோடு நான் ஆடுகிற பகடை ஆட்டம்தான் எழுத்து என்று சொல்லுகிறார். நான் இந்த உலகத்தோடு வாழ்கிற ஒரு பிசாசாக என்னை நினைத்து கொண்டு தான் என்னுடைய எழுத்துக்களை எழுதி கொண்டிருக்கிறேன். அப்புறம் அவர் வந்து இரவு பகல் பாராமல் தேசாந்தரியாக அலைந்திருக்கிறார், திரிந்திருக்கிறார். இந்த அலைதலும் திரிதலும் என்ன பிசாசு மாதிரி அலைகிறார், திரிகிறார், உழைக்கிறார் என்கிற வகையில் அவரும் ஒரு வகையில் என்னுடைய இந்த பட்டியலுக்குள் வருகிறாரோ என்று நினைத்து நான் அவரை கூப்பிட்டேன். மிக அற்புதமாக ஒரு உரை நிகழ்த்தி இருக்கிறார். எனக்கு என் வாழ்நாளில் கிடைத்த பெரும் பேராக நான் கருத முடியும். அடுத்ததாக திரு கார்த்திகேயன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். அவர் விகடன் விருது பெறுகிற போது ஒரு வாசகம் சொன்னார். என்ன என்றால், நான் ஜெயிக்கிறதை விட நல்ல மனுஷனாக இருக்கணுங்கிறது தான் எங்கள் அம்மாவின் விருப்பம் என்று சொன்னார். அதுதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அப்படிப்பட்டவர் ஒரு சொன்னதை சொன்னார் அவர் பெரியப்பாவை பற்றி. திரு கார்த்திகேயன் அவர்களே, உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? நீங்களும் உங்கள் பெரியப்பாவும் மட்டும் இந்த மேடையில் இல்லை, ஒரு தாத்தாவும் பேத்தியும் கூட இந்த மேடையில் இருக்கிறார்கள். தலைமுறை ஆற்றி இருக்கிற ஆறாருடைய பேத்தி தான் தமிழ் ஓவியம் நன்றிகுறை சொல்ல இருக்கிறார். அந்த வகையில் இந்த மேடை சிறப்பாக இருக்கிறது. ஆகவே திரு கார்த்திகேயன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல திரு கவிதா சொக்கலிங்கம் அவர்கள் தனது 75வது பிறந்தநாள் விழாவின் போது அவர் கார்த்திகேயன் சொன்னது தான், நான் இன்னும் கொஞ்சம் நேர்மையாக இருந்திருக்கலாம். எவ்வளோ உன்னதமான, அவர் நேர்மையானவர். ஆனால் திரும்பி தன்னுடைய வாழ்க்கையை பார்க்குற போது எங்கே சில தவறுகள் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், நான் இன்னும் கொஞ்சம் நேர்மையாக வாழ்ந்திருக்கலாம் என்று சொல்கிற ஒரு மனநிலை இருக்கு பாருங்க. அவர் தான் அந்த பாப்பாசினுடைய தலைவராக உயர்த்தி இருக்கிறது. பிறகு சொல்ல வந்தால், அகர முதல்வனை பற்றி இன்றைய தமிழ் இலக்கிய உலகம், இளைஞர் உலகம், அவருக்கு ஒரு பெரிய பட்டாளமே இருக்கிறது. ஆளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நவீனமாக இருக்கிறார் என்று. ஆனால் அவருடைய உரைநடையும் கவிதையும் அந்த பைபிள் தமிழும் பக்தி தமிழும் நவீன தமிழ் இலக்கியத்தில் அவர் கொண்டு செலுத்திருக்கிற ஈழ தமிழ் இருக்கிறது, அது ரொம்ப தமிழுக்கு புதிய வரவு. என்னை பொறுத்தவரை தமிழுக்கு நம்பிக்கைக்குரிய எழுத்தாளராக எதிர்காலத்தில் வரக்கூடியவர்களாக அவர் இருக்கிறார் என்பது. திருமதி மீனா கந்தசாமி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு அவங்க இப்படி உணர்ச்சிவசப்படுவாங்கிறது எனக்கு முதல் முறை அன்னைக்கு தான் தெரியும். பேசிகிட்டு இருக்கும்போதே, அதுவும் அப்பாவை பற்றி பேசும்போது, வறுமையை பற்றி பேசும்போது, டெல்டா பகுதியை பற்றி பேசும்போது அப்படி உணர்ச்சிவசப்படுகிற ஒருவரை நான் பார்த்தது இல்லை. திருமதி மீனா கந்தசாமியை பற்றி எனக்கு எப்படி தெரியும் என்றால், ப. சிதம்பரம் அவர்கள் தொலைபேசியில் ஒரு நாள் கேட்டார், அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு மீனா கந்தசாமி அழைக்க வேண்டும், உங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா, முகவரி இருக்கிறதா, ஃபோன் நம்பர், இமெயில் நம்பர் இருக்கிறதா என்று கேட்டார். நான் எனக்கு உடனடியாக நான் என்னுடைய இதில் தேடி பார்த்து கிடைக்காத போது ஸ்ரீகுமாரை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இருக்கிறது என்று சொல்லி ஸ்ரீகுமாரதன் அந்த அவருடைய ஜிமெயில் ஐடியை கொடுத்தார். அப்புறம் தொடர்பு கொண்டார் சிதம்பரம் சொன்னார், நான் பேசினேன் தொடர்பு கொண்டேன், அவர்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லிவிட்டார்கள், ஏனென்றால் வெளிநாட்டில் இருக்கிறார் என்று சொன்னார்கள் என்று. அதற்கு பிறகு இவரை தேடி தேடி பார்த்து படிக்க ஆரம்பித்த பிறகுதான் தெரிந்தது, இவர் என்னோடு படித்த என்னுடைய உடன் பயின்ற ஒருவருடைய மகள் என்பது, அவர் புலவர் படித்தவருடைய பொண்ணா இது என்று வியப்பாக இருந்தது. அவர் காமத்துப்பாளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். நவீன கலை இலக்கிய அரசியல் செயற்பாடுகளில் தீவிரமானவர். குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டுமானால் அண்மையில் நாடாளுமன்றத்தில் இவரை பற்றி இவர் ஒரு பேசுபொருளாக பேசப்பட்டவர். அந்த அளவு முக்கியமான நபராக வளர்ந்திருக்கிறார் அவர். இன்றைக்கு அந்த நூலை பற்றி நான் கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தேன், ஏன்னா என்கிட்ட சொன்னவங்கெல்லாம் சொன்னாங்க அவங்க ஃபெமினிசம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெண்ணிய பார்வையில் கிழிச்சிடுவாங்க அப்படின்னாங்க. நல்ல வேலை நான் தப்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிற திரு ஒரு ராஜேந்திரன் அவர்கள் ஒரு 50 ஆண்டுகால நண்பர். தொடர்ந்து வழக்கமாக இப்போ உள்ள நவீன தமிழ் இளைஞர்கள் உரையாடலில் மச்சான் மச்சான் கூப்பிடுறாங்க இல்லையா, நாங்கள் படிக்கிற காலத்துலேருந்து ஒவ்வொருவரையும் நாங்கள் வந்து தலைவர் தலைவர்னு கூப்பிடுவோம், என்ன தலைவரே அப்படின்னு கூப்பிடுவோம். அப்படி அவர் என்ன கூப்பிடுவார், நான் அவரை கூப்பிடுவேன். அது என்ன சில நேரங்களில் என்ன நடக்கும், அவர் டிஆர் பாலு கூட இருக்கும்போது கூட என்ன தலைவர் அப்படின்னு சொல்கிறாரு, அவர் என்ன கலைஞரை விட்டுட்டு வேறு யார் யாரோ தலைவருங்கிறீங்கன்னு அவர் கேட்கறது உண்டு. அப்போது எப்படி தலைவர் தலைவர்னு கூப்பிட்டு இருக்கோமே அவரே ஒரு தலைவராக்கி இந்த கூட்டத்தை நடத்திடலாமே அப்படின்னு சொல்லி அவரை செய்தோம். அவர் திரு கோ கருணாநிதி அவர்கள் வந்து சர்டிஃபிகேட் வங்கி பணியாளராக இருந்தவர், சங்க தலைவராக இருந்தவர். அந்த முதல் வெளியீட்டு விழாவின் போதும் அவர் தான் வரவேற்பு உரையாற்றினார். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போதும் இந்த விழாவுக்கும் அவர் வரவேற்பு ஆற்றியிருக்கிறார். நண்பர்களே, கூட்டம் 10 நிமிடம் தாமதாக தொடங்கினாலும் 10 நிமிடம் தாமதாக முடிக்காமல் சீக்கிரமாக முடித்து விட முயற்சி செய்கிறோம். நண்பர்களே, இப்போ தான் நான் பேச போகிறேன், அதிக நேரம் இல்லை. இந்த காலப்பிசாசுகள் அதை பற்றி இந்த நூல் தலைப்பை பார்த்த பிறகும் இவ்வளோ நம்பிக்கையாக பல பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஒரு துணைவேந்தர் வந்துட்டு போயிருக்காரு. இவங்க திருமதி விஜயா அவர்களும் திரு தாயன்பன் அவர்களும் பல்வேறு வேலைகளுக்கு இடையில் வந்திருக்காங்க, தொழிலதிபர்கள் வந்திருக்காங்க, எழுத்தாளர்கள் எப்படி பல பேர் வந்திருக்காங்க. இவங்க கல்யாணி ஸ்ரீதர் எங்கேருந்தோ ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. இப்படி பல பேரும் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, கால பிசாசில் அவர் எஸ்ரா சொன்னார், காலம்தான் எனக்கு பிசாசாக இருக்கிறது என்று நான் உணர்கிறேன். காலம்தான் எனக்கு பிசாசாக இருக்கிறது இருந்திருக்கிறது. நிகழ்காலம் எப்போதும் எனக்கு பிசாசாகவே இருக்கிறது, ஆனால் கடந்து வந்த பிறகு அது தேவதையாக மாறிவிடுகிறது. கடந்த காலத்தை பற்றி நான் எப்போது நினைத்தாலும் நமக்கு அது தேவதையாகத்தான் இருக்கிறது. நான் யோசித்து யோசித்து பார்த்தேன், நிகழ்காலம் மட்டும் ஏன் எனக்கு பிசாசாக இருக்கிறது, நான் போராடி கொண்டிருக்கிறேன். போராடி கொண்டிருப்பதனால் எனக்கு நிகழ்காலம் பிசாசாக தெரிகிறது, நான் வென்று விட்டதால் கடந்த காலம் எனக்கு தேவதையாக தெரிகிறது. காலமும் பிசாசு ஒன்னா, அகர முதல்வர் ஒரு புத்தகம் எழுதியிருப்பார், கடவுள் பிசாசு நிலம் என்று மூன்றையும் சேர்த்திருப்பார். கடவுள் பிசாசாக ஆகிற இடம் நிலமா என்று நான் யோசித்திருக்கிறேன். அப்படியானால் ஒரு மதத்தைச் சேர்ந்த கடவுள் மற்றொரு மதத்துக்காரர்களுக்கு எப்படி பிசாசாக மாறுகிறார், இருக்கிறார்களா இல்லையா? எல்லா கடவுள்களும் எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் கடவுளாக இருக்கிறார்களா என்ன? ஒரு மதத்திற்குள்ளே இருக்கிற பிரிவுகள் கூட அந்த கடவுள் படத்தை வைத்திருந்தால் ஏன் பிசாசை வைத்திருக்கிறீர்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி கூட அப்படியான உரையாடல் நிகழ்த்தியிருக்கிறது, உங்களுக்கு இணையதளத்தில் கிடைக்கக்கூடும். அப்போது கடவுள் வேறு பிசாசு வேறு இல்லை இல்லையா, கடவுள் வேறு பிசாசு வேறு இல்லை, ஒருவர் கடவுளாக இருப்பது மற்றொருவருக்கு பிசாசாக இருக்கிறது. அப்படித்தான் காலமும், அப்படித்தான் மனிதர்களும், அப்படித்தான் நாடுகளும் இல்லையா? எப்போதெல்லாம் எனக்கு கோபம் வருகிறதோ அப்போதெல்லாம் நான் பிசாசாக ஆகியிருக்கிறேன் என்பதை அப்புறம் புரிந்து கொள்கிறேன். சகித்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும் இப்போது இவர் பிசாசாக இருக்கிறார் என்று. சாதாரணமாகத்தானே இருக்கிறார்கள், சாம்பிராணி போட்டு சூடனை ஏற்றி முழக்கினால் உடனே சாமி ஆடுகிறார்கள். எப்படி அகரும் முதல்வன் சொல்லுகிறார்,
கடவுளையே ஆட வைக்கிற ஒரு ஆற்றல் இசைக்கு இருக்கிறதுன்னு சொல்கிறார். எந்த கடவுளாவது இசை இல்லாமல் ஆடுமா? சாமி ஆடுறவங்களை யார் வேணாலும் பாருங்கள். இது இசை தான் கடவுளையே ஆட வைக்கிறது. கடவுள் ஆடிக்கொண்டு இருக்கிறாரு நடராஜர் பார்க்குறோம், அவரை ஆட்டுவிப்பது இசையாக இருக்கிறது. அப்போது நம்மளை ஆட்டுவிப்பது என்னவாக இருக்கிறது என்று நான் யோசிக்கிற போது பிசாசாக இருக்கிறதாக உணர்கிறேன். என்னுடைய எல்லா நடவடிக்கைகளும் சமகாலத்தில் நிகழ்காலத்தில் பிசாசாக இருக்கிறதா? அது கடந்து போனால் தேவதையாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த பிசாசுகள் தான் இந்த சமூகத்தை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கிறன. சக மனித உறவு, நாடு உறவு, மொழி பற்றி, மதம் பற்றி, எல்லா வகையிலும் இந்த சாசுகளிடமிருந்து நாம் எப்படி விடுபடுவது? தன்னை மறந்த லயம் தண்ணில் இருத்தல் என்று பாரதி சொல்கிறார். அதுதான் சாசுல பிடிபட்டு இருக்கோமா விடுபட்டு இருக்கோமான்னு தெரியாது. தன்னை மறந்த லயம் தண்ணில் இருத்தல். சாமி ஆடுறவங்களா இருக்கட்டும், சாசு பிடிச்சவங்களா இருக்கட்டும், அவங்க தன்னை மறந்த லயம் தண்ணில் இருத்தல் இல்லையா? அப்போ தன்னை மறந்தலையும் தண்ணில் இருத்தல் என்பதுதான் உன்னத நிலை என்று பாரதி சொல்வார் என்றால், நம்மை பிடித்த பிசாசுகள் போயின அப்படின்னு கும்மி அடிக்க சொல்கிறார். அப்புறம் பாரதியையும் பிசாசு பிடிச்சிருக்கு இல்லையா? பிறகு பாரதி பிசாசே என்னையும் பிடித்திருக்கிறது. படிக்கிற போது பாரதி என்னை ஆட்கொள்கிறார். அப்படி என்றால் இந்த பிசாசுகளின் நடமாட்டம் ரொம்ப உன்னதமாக அற்புதமாக இருக்குது, ரசிக்கிறபடியாக இருக்கு. நானே பிசாசாக இருந்த போதிலும் கூட அப்படி ரசிக்கக்கூடிய மனநிலையை நான் திரும்ப திரும்ப பார்க்கிற போது எனது கடந்த கால நினைவுகள்ங்கிற பிசாசுகளில் தான் இந்த கதைகள். இதுதான் நான் கால பிசாசுகள் என்று எழுதியிருப்பதாக இப்போது பிசாசாக உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வந்த உங்கள் அனைவருக்கும் இவ்வளவு கூட்டம் இலக்கிய கூட்டங்கள் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு பேச்சையும் உன்னிப்பாக கவனித்ததை நான் வந்து பார்க்குறேன். ரொம்ப வியப்பான கூட்டமாக இருக்கிறது. ஆகவே வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் எனது தனிப்பட்ட முறையிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். காலபிசாசுகள் நூல் வெளியீட்டு விழா சிறப்புற நடந்திட உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. காலபிசாசுகளை அழகுற வடிவமைத்த வெளியிட்டுள்ள யாவரும் பதிப்பகத்தாருக்கு நன்றி. வருகை புரிந்துரையும் சிறந்த விருந்தினர்களையும் அன்போடு வரவேற்ற திரு கோ கருணாநிதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தலைமையேற்ற சிறப்பித்து சமூக நீதி கண்காணிப்பு குழு உறுப்பினர் முனைவர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் கருத்துரை வழங்கி நூலின் சிறப்புகளை எடுத்துரைத்த எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன், பதிப்புத்துறையில் சிறந்து விளங்கும் பெரியவர் கவிதா சொக்கலிங்கம், எழுத்தாளர் மீனா கந்தசாமி, புதிய தலைமுறை திரு கார்த்திகேயன், சிறந்த படைப்பாளி திரு அகர முதல்வன் ஆகியோருக்கு எங்களது சிறப்பான நன்றி. பள்ளிகளில் மதம், ஜாதி அடையாளம் தெரியக்கூடாது எனும் அற்புதமான உயரிய அறிக்கையை தந்திட்ட நீதியரசர் சந்துரு அவர்கள் இந்நூலினை வெளியிட்டது சிறப்பு. அவர்களுக்கு எங்கள் மனம் நிறைந்த நன்றி. சமூக அக்கறையோடு நல்ல படைப்புகளை திரையுலகில் வழங்கிடும் திரு நலன் குமாரசாமி அவர்களுக்கு நன்றி. எழுதுவதிலும் மட்டுமல்ல திட்டமிடுவதிலும் அன்பு காட்டுவதிலும் சிறந்து விளங்கும் நூலாசிரியர் தாத்தா மா ராஜேந்திரன் அவர்களுக்கு என் வணக்கம். எட அன்னவாசலில் தொடங்கி சென்னை வரை அவரது வாழ்க்கை பயணம், தமிழ்நாடு தாண்டியும் அவரது எழுத்து பயணம், 75வது வயதில் 75 சிறுகதைகளை உள்ளடக்கி காலபிசாசுகள் நூல் வெளியிட்டு சிறப்புக்குரியது. அவரை வணங்கி வருகை புரிந்து சிறப்படித்த இலக்கிய ஆர்வலர்கள், நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் அனைவரும் காத்து கொண்டிருக்கின்ற நான் எங்கள் எஸ்ரா என்று தான் சொல்வேன். அதாவது நான் ஒரு மாணவனாக இருந்து அதிலிருந்து இந்த துறைக்கு வந்ததற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் என்று எந்த மடியிலும் நான் சொல்வது எஸ்ராவை தான்.
என்னை போல பல இளைஞர்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் இன்று எழுத்துலகத்திலும் இருக்கிறார்கள், தீவிரவாசகர்களாகவும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் எஸ்ராவின் ஏதோ ஒரு உரை நம்மை கட்டி போட்டு கொண்டே இருக்கும். அது இலக்கிய பேருரைகளாக இருக்கட்டும், மார்க்ஸ் பற்றிய ஒரு பெரிய உரையாக இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனால் இந்த பேரிடர் காலத்தில் அவர் தொடர்ந்து நமக்காக அளித்த உரைகளாக இருக்கட்டும், அண்மையில் மொழிபெயர்ப்பு குறித்த ஒரு மிக முக்கியமான உரை ஒன்றை ஆகுதி ஒருங்கிணைத்த கூட்டத்தில் அது கிட்டத்தட்ட கட்டி போட்ட உரைகளில் ஒன்றாக இருந்தது. அப்படியான ஒரு மேலும் ஒரு உரையை இப்போது திரு இஸ்ரா அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கலாம். இஸ்ரா அவர்களை அழைக்கிறேன்.